இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் 37:7. என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஒருவேளை உங்க குடும்பத்தார் மத்தியில நீங்கள் பகைக்கப்படலாம், ஒதுக்கப்படலாம், உங்களை கண்டு அவர்கள் பொறாமைப்படலாம். கவலைப்படாதுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கும்போது, யோசேப்பை தகப்பனார் அதிகமாக நேசித்ததுனால, எல்லா பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாக யோசேப்பை நேசித்ததுனால சகோதரர்கள் பச்சமாக பகைத்தார்களாம். எல்லா சகோதரர்களும் இந்த யோசேப்பை பகைத்தார்களாம். அது மாத்திரமல்ல, யோசேப்பை கண்டு பொறாமைப்பட்டார்களாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் யோசேப்பு சொப்பனம் பாக்குறாரு. அவருடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கிறது. மற்ற அரிக்கட்டெல்லாம் அவரை சுற்றி வணங்கி நிற்பதாக பார்த்து சகோதரர்கிட்ட சொல்லும் போது சகோதரர்களுக்கு பயங்கர கோபம். நாங்க என்ன உன்னை வணங்கி நிற்க போகிறோமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோபம் கொள்ளுகிறாங்க, பொறாமப்படுகிறாங்க, பகைக்கிறாங்க. மறுபடியுமாக ஒரு சொப்பனம் பாக்குறாரு. சொப்பனத்தை சொன்னதும் தகப்பனாருக்கும் பயங்கர கோபம், சகோதரர்களுக்கும் பயங்கர கோபம். இப்படியாக சொப்பனம் கண்டு அதை சொன்ன மாத்திரத்துல அவர் ரொம்ப பகைக்கப்படுகிறார். பிரியமானவர்களே, இதற்கப்புறமாக யோசேப்புடைய வாழ்க்கையில பயங்கரமான சோதனைகள். அவர் புடமிடப்பட்டார், அவருக்கு பயங்கர நெருக்கம் வந்துச்சு. ஆனாலும் அவர் கண்ட சொப்பனம் நிறைவேறியது. அவருடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது என்று சொப்பனத்தை கண்டது போல யோசேப்பை கர்த்தர் நிமிர பண்ணினார், அவருடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். இந்த கால வேளையில உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையிலும் உங்க தலை நிமிரப்படும். சகோதரர்கள் மத்தியில, உங்க குடும்பத்தார் மத்தியில, நீங்க வாக் பண்ற ஸ்தலத்துல கர்த்தர் நிச்சயமாக உங்க தலையை நிமிர பண்ணுவார். எவ்வளவு பேர் உங்களை பகைத்தாலும், உங்க மேல பொறாமப்பட்டாலும் கவலைப்படாதீங்க. ஏசப்பா அவங்க கூட இருக்கிறார், உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், நீங்கள் கண்ட தரிசனங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். கால தாமதமானாலும் காத்திருங்க. பலவிதமான போராட்டம் பிரச்சனைக்குள்ளாக நீங்கள் கடந்து வரலாம், சோதனைக்குள்ளாக நீங்கள் கடந்து வரலாம். சோர்ந்து போகாமல் செபியுங்கள். உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவா. செபிப்போம். இதே சீக்கிரங்களால தகப்பனை இந்த காலை வேலைக்காகன்னு சொல்லுகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. யோசேப்புடைய தலையை கர்த்தர் நிமிர பண்ணி சகோதரர்கள் மத்தியில கர்த்தர் உயர்த்துவீரப்பா. தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்துவீராது. பல விதமான பொறாமைகள், எரிச்சல்கள், பகைகள், ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நான் கடந்து போகிறேனே என்று சொல்லி வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. இவர்களுடைய தலை நிம்மரப்படட்டும். செய்கிற வேலை ஸ்தலத்துல கர்த்தர் உயர்த்துங்கப்பா. குடும்பத்தார் மத்தியில உயர்த்துங்கப்பா. இந்த கர்த்தர் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனுடனால தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ணுவார். உங்களுக்காக உழைச்ச விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.